ஹலோ ஸ்டேட்டஸ், வெல்கம் பேக் அகேன் அவர் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல்லைக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அண்ட் இன்றைக்கு வந்து நான் வந்து 1 மினிட் ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அண்ட் 1 மினிட்டில் வந்து அது கேண்டிலோட ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எந்தெந்த டைம்லலாம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து கேண்டில் வந்து எந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி 1 மினிட் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்து மேக்ஸிமம் இது வந்து என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜியாகவே நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து சொல்ல மாட்டேன், இன்கேஸ் நீங்கள் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 டேஸாவது வந்து நீங்கள் டெமோகுள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் வந்து நிறையா பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் பார்த்ததுமே வந்து சடனாக உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பொறுத்தவரை ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா இருந்தாலே போதும், இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா இந்த கேண்டில். ஸோ இதுதான் வந்து பேஸு. ஸோ ட்ரேடிங் பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நம்ம அதை பார்க்குற விதம் ப்ளஸ் அது எப்படி மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து யூரோஎஸ்டி ஓடிசி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் $100 வந்து நான் ஆல்ரெடி வந்து ட்ரேட் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணது. ஸோ ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து 1 மினிட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதுமே வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணதும் ப்ரீவியஸ் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது ப்ளஸ் அதில் வந்து அதிகமான ஷேடோ எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த கரன்சியை அந்த டைமில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வந்து அந்த கரன்சி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ எப்போதுமே கேண்டில் வந்து கரெக்டான மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஏயுடி ஜேபி ஓடிசி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இதோட கேண்டில் மூமெண்ட் எல்லாமே 1 மினிட்ல வந்து ஓகே மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இது வந்து சொல்லுது. ஸோ அதனால நம்ம இதில் வந்து தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டவுன் சைடு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நான் இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சின்ன ரிவர்சல் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சின்ன ரிவர்சலுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டாக வந்துட்டுருக்கனால மட்டும்தான் நான் வந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்தேன். ஸோ நான் இல்லை அப்படின்னா இதில் டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, நமக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1 மினிட்லேயே வருது. ஏன்னா அந்த 1 மினிட் கேண்டிலை பாருங்கள், இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டிலை விட ரெட் கலர் கேண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இன்னுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரேட் டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணி சொன்னீங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட சப்போர்ட் லெவலில் இருக்கே அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகலை. ஓகே, நமக்கு இது ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் தான் இங்கே இருக்குது. நான் இதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லெவல் வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு வந்து ஆக்டாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் லெவலு. பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டைம் தான் டச் ஆகிருக்கு. ஸோ டச் ஆகிட்டு கரெக்டாக சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் மறுபடியும் மேலே போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்போதுமே மேலே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போயிட்டே இருக்காது. ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக கீழே வரும். ஏன் அப்படின்னா கீழே பை பண்ணவங்க எல்லாமே வந்து செல் பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ மார்க்கெட் நல்லா ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. செகண்ட் விஷயம், மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்டாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை இது சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டையே ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டையே எகெயின் ஒரு சின்ன சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. சின்ன சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு க்ரீன் கேண்டில் மேலே போயிருக்கணுமே, ஏன் அப்படி மேலே போகலை அப்படின்னா, ஸோ இங்கே நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு, மறுபடியும் வந்து கீழே வந்துச்சா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் டவுன் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஓகே வரும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் வந்து டவுட் எடுத்து, ஏன்னா இந்த இடத்துல பையஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பையஸ் இங்கே ஆல்ரெடி வந்துட்டாங்க அதிகமாக, அதுக்கப்புறம் இங்கே பை பண்ண எல்லாருமே வந்து கரெக்டாக இங்கே வந்து செல் பண்ணால் தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னென்னா இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெட் ப்ளேஸ் பண்ணேன், நான் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹரிசான்டல் லெவலில் கட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் நீங்கள் டவுன் ட்ரெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் கட் ஆகணும், கட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்க சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் எடுங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இதில் வந்து இது பண்ணேன். ஸோ இதை வந்து இது கரெக்டாக கட் ஆச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறமா நான் வந்து டவுன் ட்ரெட் எடுத்தேன். இன்கேஸ் இது நமக்கு லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இது மார்க்கெட் மேலே தான் போயிருக்கும். பட் வந்து கட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணோம், ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. கட் ஆனதுக்கப்புறம், அதாவது கரெக்டான சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அந்த பிரேக்கை வந்து ஃபேக்கான பிரேக் இல்லாத மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கேண்டில் நீங்கள் வந்து தாராளமாக டவுன் ட்ரேடோ இல்லை அது அப் ட்ரேடோ நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெடில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இங்கே பிரேக் ஆச்சு. பட் இங்கே பிரேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து மேலே போகலை. ஸோ இதில் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. மேபி ரெண்டு இல்லை மூணு கேண்டிலில் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் நம்மளோட விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே வந்து சீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். குவாட்டெக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஈவன் நீங்கள் வந்து பே பண்ண எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் மட்டும் போதும். மினிமம் டெபாசிட்டில் நீங்கள் $10 வந்து டெபாசிட் பண்ணாலே நம்மளோட ஃப்ரீ விஐபி குரூப்பில் லைஃப் டைமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குவாடெக்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் யூஎஸ்டி நம்ம பார்க்குறோம் இப்போ. அண்ட் யூஎஸ்டி பிஆர்எல் ஓடிசி. ஸோ யூஎஸ்டி பிஆர்எல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இது வந்து டவுட் ட்ரெண்டு. பட் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கரெக்டான இது சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸை இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை இது வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் செல்லர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு அப் ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 70% கன்ஃபர்மேஷன். அதனால் நான் வந்து இதில் $200 வந்து நான் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் இது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஹரிசான்டல் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இங்கே நமக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கன்ஃபர்மேஷனாக ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து எகெயின் வந்து அப் ட்ரேட் கொடுக்காம டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் வேறு ஒரு கனெக்ஷ நம்ம செலக்ட் பண்ணுவோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்டல் செவலில் இருக்குது. மார்க்கெட் வந்து இதை வந்து பிரேக்கும் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு, மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே தான் போகுது. ஸோ நம்ம வந்து தாராளமாக அதில் வந்து அப்சைட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பயங்கரமான பிரேக்கு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து தாராளமாக வந்து டவுன் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கடுத்து செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ நான் வந்து டவுன் சைடு கொடுத்துருக்குறேன், அதாவது செல்லு கொடுத்துருக்குறேன் டவுனுக்கு.
ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதோட இந்த கேண்டில் இந்த கேண்டிலுக்கும் பாருங்கள் கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் வருது அப்படின்னாவே கேப் டவுன் வந்ததுன்னா அதை செல்ல சொல்ல டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் கேப் அப்னு வந்தது அப்படின்னா பையஸ் வந்து அதிகமாக வராங்கன்றது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 17 seconds இருக்குது ஆல்ரெடி நம்ம யூஎஸ்டி என்எல்ல வந்து அப்டேட் வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஹரிசான்டல் லெவல் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நான் வந்து அப்டேட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஓகே நமக்கு இங்கே வந்து போத் யூஎஸ்டி என்ஆர் அண்ட் யூஎஸ்டி பிஆர் ரெண்டு கன்ஸ்லையுமே ஒரே டைமில் நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம். நமக்கு ஒரே டைமில் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர். இது ஓகே யூஎஸ்டி பிஆரில் வந்து ஓகே டூ மேபி நம்ம டைம் மிஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன், தெரியல. ஓகே டைம் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து யூஎஸ்டி பிஆரில் சம்திங் ராங். ஓகே நான் அப்புறமா செக் பண்ணிப்போம். ஓகே யூஎஸ்டி ஏனர் யூஎஸ்டி ஏனர் அண்ட் யூஎஸ்டி பிஆரில் ஓகே நம்ம யூஎஸ்டி பிஆரில் 3 தான் கொடுத்தோம். ஓகே 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 யூஎஸ்டி பிஆரில் வந்து நம்ம ஆல்ரெடி ஓகே ஓகே இந்த டபுள் லாஸ் வந்து நம்ம இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லாஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஎஸ்டி பிஆர்லே வந்து கிட்டத்தட்ட 4, 1, 2, 3 ட்ரேட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆரில் வந்து 4 ட்ரேட் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட $700 நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம். ரெண்டுமே வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான லெவலை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அந்த லெவலை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாகவும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கேண்டில் பேட்டர்னை பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஓகே மார்க்கெட் வந்து அடுத்த 1 minute வந்து அப் ஆர் டவுன் தான் போகும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன தான் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணாலுமே வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. லாஸ் வந்து கண்டிப்பாக வரும், யாராக இருந்தாலும் லாஸ் வரும். பட் அந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி என்னென்னா ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 கரன்சி வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து 3 trade, 4 trade எடுக்கிறீங்களா ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, பட் லாஸ் மட்டும் பண்ண வேணாம். நீங்கள் ப்ராஃபிட் வந்து $1 எடுத்தாலுமே அது வந்து ப்ராஃபிட். பட் நீங்கள் லாஸ் $100 நீங்கள் லாஸ் பண்ணிட்டா அது லாஸ். ஸோ அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் வராது. பட் நமக்கு ப்ராஃபிட் ஆகக்கூடிய $1 அது எப்போதுமே இருக்கும். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் இருங்க. ப்ளஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா முக்கியமாக அந்த ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ எப்போதுமே லாஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ஸோ கண்டினியூவாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து லோ அமௌண்ட் வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்களோ ஒரு மினிமமாக ஒரு 10 டெபாசிட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து $20 டெபாசிட் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு $50 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதை மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா மினிமமாக ஒரு $100 மினிமமாக ரொம்ப என்னோட சஜஷன் $100 ரொம்ப பெரிய அமௌண்ட். பட் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன். பட் ஆனால் $100 ரொம்பவே சின்ன அமௌண்ட்டு தான். மினிமம் $500 to $1,000 நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ட்ரேடிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து லாஸ் பண்ணாமல் வந்து ட்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் பர் டேக்கு $5 to $10 வந்து ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வேணும். ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் $500. ஸோ $1,000 வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம். ஸோ நீங்கள் $1,000 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் ஈஸியாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், மாட்டுங்கள் அழகாக எடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் வந்தாலும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான பேக்கப் மணி இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளோட விஐபி குரூப்பையுமே ஜாயின் பண்ணலாம். டெய்லி லைவ் சிங்கிள்ஸ் இருக்குது 9 PM. ஸோ நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். டெய்லியும் வந்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை வந்து எகெயின் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது இனிமேல் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஹலோ ஷேட்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம பப்ளிக் டெலிகிராம் குரூப். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் டெய்லி நான் வந்து விஐபி குரூப்பில் கொடுக்குறேன் சிக்னல்ஸ், அதோட ரிசல்ட், ப்ராஃபிட் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து $508 வந்து நம்ம ப்ரீவியஸாக மெம்பர் வந்து விஐபி குரூப்பில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து நம்மளோட விஐபி குரூப், 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்மளோட விஐபி குரூப்பில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த வித பேமெண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பே பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் என்னோட குவாடெக்ஸ் லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணாலே போதும். குவாடெக்ஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னை வந்து டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் $10 டெபாசிட் பண்ணாலே நம்ம விஐபி குரூப்பில் லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் விஐபின்னு இருக்கும், அதாவது வாண்ட் டு காப்பி மை ட்ரேடிங்னு, அதில் வந்து குவாடெக்ஸோட லிங்க் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணியும் இல்லை ஓப்பன் கொடுத்தா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறத கிளிக் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரௌசருக்கு போகும். அதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களுடைய மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கரன்சி பேர். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து குவாடெக்ஸில் ஒரு ஃபேக்கான ஒரு மெயில் ஐடி, அதாவது ஒரு டம்மி மெயில் ஐடி வந்து போட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா கீழே வந்து பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து ஏதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மைண்டில் இருக்க மாதிரி. அண்ட் இமெயில் ஐடி ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மாற்ற முடியாது, பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கரன்சி. இப்போ நீங்கள் வந்து கரன்சி எந்த கரன்சி வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் INR செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனதுக்கப்புறம் டாலராக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே காணல் லைவ்னு ஒன்று இருக்கும், லைவ் அக்கௌண்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும். ஸோ 28 இல்லைனா 29 ஸ்டார்ட் ஆகி அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் டெபாசிட்டாக $10 வந்து டெபாசிட் பண்ணாலே நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் $10 தான் டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் தாராளமாக டெபாசிட் பண்ணிடலாம். அதுவும் நம்மளுடைய ஏடிஓ விஐபின்ற ப்ரோமோ கூட யூஸ் பண்ணிங்கன்னா 50% உங்களுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே எனக்கு வந்து அந்த ஐடியை காப்பி பண்ணி டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக் பண்ணி சொல்ல நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அக்கௌண்ட்டும் சீக்கிரமாக வெரிஃபை ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னா அதர் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அதில் யூடிசி ப்ளஸ் 530 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் இந்தியன் டைம். அப்போ தான் என்னோட சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் யூடிசி ப்ளஸ் 530 ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த டைமிங். ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் டைம் வந்து குவாடெக்ஸில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோட சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.